பிக் பாஸ் சீசன் 6 டே 71க்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். ஹைலைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவிஷன் ப்ராசஸ் மட்டும் தான் சொல்லணும். அண்ட் நடுவில் அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிக் பாஸ் வந்து வச்சு கலாய்ச்சிருக்காரு நம்மளுடைய கண்டஸ்டன்ஸ் எல்லாரையும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டாப் 10க்குள்ளே வந்திருக்காங்க இல்லையா, ஸோ அதுக்காகவும் கங்க்ராட் பண்ணியிருந்தாரு. ஸோ டே எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் சாங் போட்டு எல்லோரும் எழுந்திரிச்சு பயங்கரமாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அம்மதவன் ஏடிக்கு வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி ஜனனி வந்து ஹவுஸ் விட்டு வெளியே போனாங்க இல்லையா, ஸோ அதை பற்றி நினச்சி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ யார் கூடவே இங்கே வந்து அஃபெக்ஷன் இருக்கக்கூடாது அப்படி இருந்தோன்னா நமக்கே வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அவங்க வெளியே விட்டு அவங்க வெளியே போகும்போது அப்படின்ற மாதிரி அம்மதவன் சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு ஃபன் செக்மெண்ட் நடந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மள மணிகண்டனை வந்து பார்த்திங்கன்னா அம்மதவன் கலாய்ச்சிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி நீங்கள் இத்தனை நாள் இருந்துட்டீங்க இல்லையா, உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1 lakh தருவாங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு, ஸோ உங்கள் கார்டியோ போய்டும் எல்லாமே போய்டும், நீங்கள் ஆல்மோஸ்ட் ப்ரைஸ் மணியெல்லாம் ஜெயிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி விக்ரம் எல்லாரும் சேர்ந்து பயங்கரமாக கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி டாஸ்க் வந்து ஆரம்பிச்சது. ஸோ கேப்டன்சி டாஸ்க்கில் ரொம்பவே ஃபன்னாகவும் அட் த சேம் டைம் ரொம்பவே ஒரு சில இடங்களில் சண்டை வரக்கூடிய இதுவாக தான் நடந்திருந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒர்க் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த கேப்லாம் போட்டுக்கிட்டு கையில் வந்து ஒரு கூடை வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கூடை வச்சுட்டு ஒவ்வொருத்தர் தலையில் வந்து மாட்டணும். ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பாக்ஸ் போட்டிருப்பாங்க, 3 பாக்ஸ்க்குள்ளே 3 பேரே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் கேப்டன்சி டாஸ்க்கில் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி அண்டு ஏடிகே அண்ட் அமுதவானன். ஸோ இவங்க 3 பேர் தான் கடைசியில் விளாட்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மணிகண்டா ஜெயிச்சிடுறாரு. ஸோ பிக் பாஸும் பாராட்டிட்டாரு அப்படிதான் சொல்லுங்கள். பிக் பாஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் தமிழ் சீசனில் ஒரே நபர் 4 வாட்டி கேப்டன் ஆகிறது அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயமாக பார்த்துட்டு அவர் கங்க்ராட் பண்ணியிருந்தார். அதுக்கப்புறம் வந்து எல்லோரும் வந்து உட்காந்ததுக்கப்புறமா டாப் 10ல் வந்தாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்காக அவங்களே பாராட்டிட்டு பிக் பாஸ் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாரு. அண்ட் முக்கியமாக வந்து நீங்கள் எல்லாருமே இப்போ 11th வீக் என்ட்ரு ஆக போகிறீங்க அப்படின்றதுனால இனிமேல் டாஸ்க் எல்லாமே கடினமாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து பார்த்து விளாடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு பிக் பாஸ் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எவிக்ஷன் ப்ராசஸ் தான் நடந்தது. ஸோ எவிக்ஷன் ப்ராசஸில் கிட்டத்தட்ட 7 பேர் வந்து எவிக்ட் ஆயிருக்காங்க, 3 பேர் மட்டும் எஸ்ஸாக இருக்காங்க. 3 பேர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணி, அமுதவானன் அண்ட் ஏடிகே. ஸோ மற்ற எல்லாருமே எவிக்ஷன் ப்ராசஸில் வந்து நின்றுட்டாங்க. ஸோ அதுக்கு சொல்லப்பட்ட ரீசன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனாக் வந்து அமுதவானன் சொன்னது நீங்கள் வந்து இன்னும் ஃபேவரட்டிசம் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. ஸோ அது வந்து மைனாக்கு ரொம்ப பிடிக்காமல் போயிடுச்சு. அண்ட் மைனா வந்து என்ன சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா அமுதவானன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கான கண்டஸ்டன்ஸ், ஆனால் உங்களுக்கு வந்து இன்னும் பெட்டராக நீங்கள் ப்ளே பண்ணணும், அது ப்ளே பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் அசீம் விக்ரமங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வாரம் வாரம் என்ன ரீசன் சொல்லுவாங்களோ அதே ரீசன் தான், இவர் தேவையில்லாமல் கத்திக்கிட்டு இருக்காரு, தேவையில்லாமல் இஷ்யூ வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட 7 பேர் வந்து எடிஷன் ப்ராசஸ்க்கு வந்திருக்காங்க. யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனலக்ஷ்மி, ஷிவின், ரச்சிதா, விக்ரமன், அசீம், மைனா அண்ட் கஜாகன். ஸோ இவங்க 7 பேர் தான் இருக்க போகிறாங்க. ஆனால் இந்த 7 பேரில் யார் வெளியில் போக போகிறாங்க அப்படின்றது வந்து ரொம்பவே சந்தேகமாக இருக்குது. பிகாஸ் இவங்க தான் போவாங்க, அவங்க தான் போவாங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் கண்டஸ்டன்ஸ் எல்லாமே ஸ்ட்ராங் அப்படின்னால சொல்லவும் முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன்சி டாஸ்க்கெலாம் முடிஞ்சிருச்சு. இந்த டாஸ்க்கெலாம் முடிஞ்சதுக்கப்புறமா எவிக்ஷன் ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஸ்க்ராட்சுக்கான ஒரு கேம் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த கேம் வந்து விளையாடும் போது ஒரு பால் மாதிரி கொடுத்துட்டு ஒரு சின்ன 3 ஸ்டெப்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க, அதில் போட்டுட்டு கரெக்டாக வாட்டரில் விழுணும். ஸோ அதை பார்த்து அசிம் வந்து ஈஸி தான் விளாடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவர் ஃபஸ்ட்டு விளாட்னாலே விளாட முடியல. அப்போ பிக் பாஸ் வந்து செம்மையாக செஞ்சுட்டாரு, ஈஸி நீங்கள் விளாட முடியல, இல்லை பிக் பாஸ் பார்த்துக்கிட்டேன் இதுதான் மக்களும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேமில் மறுபடியும் அசீம் அவர் ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறமா ஸ்க்ராச் கார்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ ஸ்க்ராச் கார்டு முடிக்கும் போது அவருக்கு என்ன வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசர் எப்போல்லாம் அடிக்குதோ அப்போல்லாம் நீங்கள் ஸ்விமிங் ஃபூலில் ஜம்ப் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி பசர் அடிக்கும் போது அவர் ஜம்பாக பண்ணிக்கிட்டு இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டாஸ்க் வந்து நம்மளுடைய பிக் பாஸ் வந்து ஹவுஸ் வைஸ் கொடுத்துருந்தாரு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் கணா காணும் காலங்கள். ஸோ இந்த ஒரு டாஸ்க் இவங்க எல்லாரும் எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிகாஸ் எல்லா சீசன்லையும் இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வரும். ஸோ 3 பேர் மட்டும் டீச்சராக இருக்க போகிறாங்க, அந்த 7 பேர் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ இவங்க என்னென்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ நீங்கள் இன்றைக்கி நடந்த இந்த விஷயங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதும், அதே சேம் டைம் எவிக்ஷன் ப்ராசஸில் கிட்டத்தட்ட 7 பேர் நாமினேட் ஆயிருக்காங்க இல்லையா, அதில் யார் வெளியில் போவாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கீழே கூட கவனம் பார்த்து மனக்காமல் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.